கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:5 இப்படி சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் வேண்டாம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உலக வாழ்க்கையிலே அனுதினமும் மனுஷரை நம்பி நம்பி ஏமாந்து போகிற அநேகரை நான் பார்க்க முடியும். எனவே தான் வேதம் சொல்கிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், நம்முடைய சுயபலத்தை நாம் நம்ப வேண்டாம், ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளுமை நம்பி பலப்படவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.